விண்வெளியில் இந்தியா தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு தெற்கு மண்டல தலைவர் இந்திய வானிலை துறை திரு பாலச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஸோ உங்ககிட்ட முதல்ல எடுத்த உடனே கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தேசிய விண்வெளி நாள் அப்படின்றது ஏன் கொண்டாடுறோம் அது எதனால் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்தியாவுடைய இந்த இந்திய விண்வெளி கழகம் இஸ்ரோடது அவங்க சந்திராயன் திட்டம்னு வச்சுருந்தாங்க அந்த சந்திராயன் திட்டத்தோட மூன்றாவது திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா நிலவுட தென் துருவ பகுதியில் வந்து விக்ரம் களம் இறங்கியது அதை தொடர்ந்து வந்து அந்த பிராக்யான்கிற ரோவர் களமும் நிலப்பகுதியில் நகர்ந்து சென்றது இந்த இதெல்லாம் நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நம்ம தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம் அறிவிக்கப்படுறோம் அதில் பார்த்திங்கன்னா இது மனித குலத்துடைய விண்வெளி சார்ந்த தேடல் மற்றும் விண்வெளி குறித்த சாதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம இந்த தினம் இந்திய வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வானிலை அறிவிப்புகளும் வந்து அனைவரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின் சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வைக்கணும்னா கூட உங்க வெதர் மேனை செக் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இந்திய வானிலை துறையின் வரலாறு மற்றும் சென்னை வானிலை மண்டல நிலையத்தின் வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நீங்க வானிலை துறை என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான ஒரு துறை இப்போ தற்பொழுது நாம் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டு செல் இந்த வருது நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் மண்டல அளவில் பார்க்கும்பொழுது மண்டல சென்னை வானிலை மையம் வந்து துவங்கி வந்து எண்பதாவது ஆண்டு இது இருக்கு பொதுவாக நீங்கள் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இது மிக பழமையான இது நீங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பொழுது அந்த காலகட்டத்தில் முதன் முதலில் வானியல் சம்பந்தப்பட்ட கோல்கள் அந்த மாதிரி ஸ்டார்ஸு பிளானட்ஸ் இதனுடைய மூமெண்ட்டுகளை பற்றி இப்போ அடிக்கிறது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டாக இருந்த காலகட்டம் அந்த கால காலகட்டத்தில் வந்து அதை அடிப்படையாக வந்து நேவிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும் நில வந்து நம்ம நிலப்பகுதிகளில் அளவிடக்கூடிய அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் தேவைப்பட்டது இப்போ நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் வந்து வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்தும் பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த வானியல் சம்பந்தமாக அஸ்ட்ரானமி சம்பந்தமான ஆர்வம் இருந்த காலகட்டத்தில் வந்து எக்மோரில் வந்து வில்லியம் பெட்ரி அப்படிங்கிறவர் வந்து தனியாக அவருடைய ஆர்வத்தில் காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஒரு தனிப்பட்ட தன்னுடைய வீட்டில் வந்து தொலைநோக்கிகளாக வச்சு மூவ் மூமெண்ட் இதெல்லாம் பற்றி பதிவு செஞ்சுட்டு இருந்தார் அது பிறகு வந்து அவர் வந்து இங்கிலாந்து திரும்பி செல்லும் பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் வந்து அவர் வந்து இதை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக மைக்கேல் டாப்பிங்கிறவர் வந்து அதை நம்ம அவங்களுக்கு எழுதி இங்கிலாந்துக்கு எழுதி இது மாதிரி இது ஒரு முக்கியமான துறை வானியல் நான் சொல்கிறது வானியல் துறை அந்த வானியல் துறையில் வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம முக்கியமாக விற்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த நுங்கம்பாக்கத்தில் இந்த நிலை

ஆரம்ப காலகட்டத்தில் நுங்கம்பாக்கம் வானிலை நிலையம் வந்து நட்சத்திரம் பங்களான்னு தான் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நட்சத்திரங்களை நம்ம பார்க்கணும்னா அதை ஒட்டி குறிப்புகளும் பதிவு செய்யும் பொழுது எவ்வளோ காத்து வீசிச்சு மழை வீசி ஏன்னா நமக்கு மேகம் மூடிச்சுன்னா அவங்க ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது மற்ற விவரங்களையும் பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படியே பதிவு செய்து பதிவு செய்து வருகின்ற காலகட்டத்தில் மெது வெதுவாக அந்த காலகட்டத்தில் சூரிய புள்ளி அந்த சன்ஸ்பாட் பாங்க சன் சை ஸ்பாட் சைக்கிள் ஏறும் பொழுது அதற்கும் அப்போ பருவமழைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனால அந்த மழையை பற்றி நம்ம குறிப்பு தேவைப்படுது விவசாயம் அதெல்லாம் சார்ந்து இருக்கிறதுனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி அப்படியே வந்த பொழுது தான் பதிப்படியாக வந்து வானிலை துறைங்கிறது வந்து உருவாகி ஆயிரத்தி எண்பத்தஞ்சில உருவானது பிறகு அது படிப்படியா வளர்ந்த பொழுது மண்டலவில் பிரிக்கப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆறு மண்டலங்கள் இந்திய அளவில் பிரிக்கப்பட்டது மிக பழமையா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு மழைப்பகுதிகள்லாம் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு மிக நீண்ட வரலாறுடையது சோ இப்போ நீங்க இந்த விவசாயத்திற்கும் இதுக்கும் தொடர்புடையது அப்படின்னு சொல்றதுனால இதை கேட்குறேன் சார் சோ இப்போ விவசாயிகளுக்கும் இப்போ இஸ்ட்ரோ வானிலை செயற்கைக்கோள்கள் வந்து எந்த அளவுல வந்து உதவிட்டு இருக்கு அப்புறம் நம்மளோட விவசாயத்துல வந்து வானிலை செயற்கைக்கோள்களோட பங்குகள் முக்கியமா என்னவா இருக்கு முக்கியமா பார்த்தோம்னா வந்து இஸ்ரோவுடைய இந்த இந்த விண்வெளி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராக்கெட் என்று சொல்லக்கூடிய மூலமாக அவங்க இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்துகிறாங்க இந்த செயற்கைக்கோள்கள் இருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் நமக்கு அந்த டேட்டா மிக முக்கிய பெரிய பங்கு அளிக்குது இப்போ வந்து ஒரு வானிலை நிகழ்வு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலம் நீர் காற்று இந்த மூணுக்கு இடையில இடப்பட்ட ஒரு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் தான் வந்து சக்தி பரிமாற்றங்கள் மூலமாக தான் வெவ்வேறு நிகழ்வு வருது அந்த வகையில் நம்ம வானிலையை கணிப்பதற்கு இந்த மூன்று இடங்களில் இருந்து நமக்கு தகவல் தெரியப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த நண்பனாக இந்த வானிலை செயற்கைக் கோள்கள் செயல்படுது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வானிலை தகவல்கள் தரக்கூடியது மூலமாக அவங்க வந்து பயிர் கண்காணிப்பு பார்க்கலாம் பயிர் விளைச்சலை பற்றி அவங்க திட்டமிடலாம் எப்படி வந்து அக்ரிகல்ச்சருடைய திட்டங்கள் பண்ணலாம் பிறகு வந்து வளமேன்மை அவங்களோட ரிசோர்சஸ் என்னென்ன இருக்குது அவங்கள்ட்ட அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாங்கிறது அவங்களுக்கு உபயோகம் இருக்கும் அதன் மூலமாக பண்ணை லாபத்தை பற்றி அவங்க அவர்களுக்கு சிறப்பாக அவர்கள் உதவி புரிகிறது மேலும் அது வந்து வானிலை பற்றி நமக்கு கணிப்பு தெரிவிக்கணும்னா இப்போ வந்து மழை எவ்வளோ மழை பெஞ்சுது என்ன வெப்பநிலை இருக்குது அப்புறம் காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் காற்று எந்த திசையிலிருந்து வீசுது காற்று உடைய வேகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விவசாயத்தில் வந்து விதை விதைக்கிற காலகட்டம் உரம் விடுகிற காலகட்டம் ஏன்னா ரொம்ப காற்று வீசும்போது நம்ம உரத்தை போட்டோம்னா அது காற்றில் எந்த பக்கமாகவும் தெரிஞ்சு போகும் அதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இடுவதற்கும் நீர்ப்பாசனத்துக்கு அறுவடைக்கான காலத்து அட்டணை அட்டணை இதெல்லாம் பண்ணுறதுக்கு உபயமாக இருக்கும் மேலும் இதை தவிர்த்து பார்த்தோம்னா வறட்சி வெள்ளம் புயல் போன்ற இந்த காலகட்டங்களை பற்றி நம்ம முன் தெரிந்து கொள்வதற்கு இப்போ புயல் பாத்தீங்கன்னா அந்தமான் போதியில் கடற்போதியில் துவங்கும் போதே நம்ம சொல்றோம் நிலப்பகுதியில் இருக்கும் பொழுது நம்ம விவரங்களை பெறுவதற்கு நம்ம அப்சர்வேட்டரிங்கிறதே வானிலை கூட நிறுவலாம் கடலில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் நம்ம பெற முடியாது செயற்கை கோள்கள் என்பது ஒரு பருந்து பார்வையில் மிகப்பிறந்த விட்ட அளவில் வந்து நமக்கு வெவ்வே விவரங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு மேலும் நிலப்பதியில் கூட அடர்ந்த காடுகள் இருக்கு அங்க நம்ம வந்து அப்சர்வேட்டரி வைக்க முடியாது இல்ல இப்ப பாலைவனம் இருக்கு தார் பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் அங்க இருக்கக்கூடிய தகவல் பெறணும்னா அங்கே நம்ம அப்சர்வேட்டரி வைக்க நெ ஆய்வுக்கூடங்கள் நிறுவது கடினம் இப்படி கடினமான நிலப்பகுதி பகுதியிலிருந்தும் வரந்த கடற்பகுதியிலிருந்தும் நமக்கு விவரங்களும் கொடுப்பது மூலமாக மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கிறது ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும் ஒரு வறட்சியை பார்க்கறதா இருக்கட்டும் பெயர் பார்க்கறதா இருக்கட்டும் இப்படி நிறைய தரவுகள் வந்து இந்த வானிலை நம்மளுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது ஸோ இந்த வானிலை கணிப்பதில் இஸ்ரோ பயன்படுத்தக்கூடிய செயற்கை கோள்கள் என்னென்னவா இருக்குது சார் என்ன மாதிரியான சேட்டலைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்சேட் வகையான த்ரீ டி சேட்டலைட்டு இன்சேட் த்ரீ டி ஆறுன்னு ஒன்று வச்சிருக்கோம் ஓஷன் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான சேட்டலைட் இருக்குது இந்த மூன்று வகையான சேட்டலைட் இருந்தும் பலவிதமான தகவல்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதன் மூலமாக நம்ம வந்து மண்ணினுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குது பாசனம் எப்படி இருக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி பேரிடன் மேலாண்மை குறித்த தகவல்கள்லாம் நம்ம பெற முடியும் முடியும் ஸோ இதை தொடர்ந்து சார் ஸோ இஸ்ரோ வானிலை அறிக்கைகளுக்காக பயன்படுத்திய முதல் செயற்கைக்கோள் கோள் அப்படின்னா அது என்ன ஸோ அதன் மேம்பாடு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது முதன் முதலாக வந்து வானிலை துறைக்கு அப்படின்னு அதற்காக மட்டுமே செயற்கைக்கோள் வந்தது இந்த கல்பனா சேட்டலைட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இது பண்ணாங்க செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்பொழுது அதை ஒட்டி முதல்ல வந்து அதற்கு வந்து மெட் சாட் ஒன்று தான் இருந்தது பின்னாடி வந்து அதை வந்து நம்ம விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவில் அவங்களுடைய விண்வெளி பயணத்தின் போது தன் உயிரை இருந்தாங்க அது நிறைவு கூறும் வகையில் அந்த மெட் சாட் ஒன்று என்பது வந்து கல்பனா சாட் என்ற பெயரிடப்பட்டது அது தகுந்து வரக்கூடிய பின்னாடி இந்த இஸ்ரோ செலுத்திய விண்வெளி எல்லாத்திலேயும் செயற்கைகள் அனைத்திலையுமே வந்து இன்சாட் எல்லாம்

தேவைகள் இருக்கும் அந்த வகையில் வானிலை தேவைகளுக்கு நாம் செய்யும் பொழுது வானிலை தெரியும் இஸ்ரோவும் இணைந்து பிரிந்து இப்போ அடுத்து ஒரு சேட்டலைட் இது பண்ண போகிறாங்க செயற்கைக்குழு செலுத்த போகிறா என்றால் வானிலைத்துறைக்கு என்னென்ன தகவல் தேவை அதை பெறுவதற்கு என்னென்ன கருவிகள் தேவை இந்த அந்த கருவிகளை எப்படி இந்த அடுத்த செயற்கைக்குழு வைக்கலாம் என்பது நம்ம தொடர்ந்து அவர்களோடு வந்து கூட்டங்கள் கூட்டி அதில் நம்ம தேவைகள் சொல்லும் பொழுது அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து வடிவமைக்கப்பட்டு அந்த கருவிகளெல்லாம் பொருத்தி நமக்கு அந்த விவரங்களை தர்றாங்க அந்த வகையில் வானிலை துறையும் விண்வெளித்துறையும் இணைந்து திட்டங்களை தீட்டு வானிலைக்காக சோ இப்போ வந்து வானிலை செயற்கைக்கோளில் என்னென்ன மாதிரியான கூறுகள் இருக்கும் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்கும் இல்லை என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸே அடிப்படையாக மூன்று கருவிகளை சொல்லலாம் இமேஜர்ன்னு சொல்லக்கூடிய படங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது சவுண்டர் என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தோட வெவ்வேறு அடுக்கில் வெவ்வேறு உயரத்திலிருந்து விவரங்களை தரக்கூடிய ஒரு கருவி அதை தவிர்த்து டேட்டா ரிலே ட்ரான்ஸ்பரண்ட் என்று வானிலை தரவுகளை எல்லாம் இப்போ நமக்கு தரக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த வகையில் பார்க்கும்பொழுது இமேஜர்னு சொன்னோம்னா இப்போ வந்து

என்று சொல்ல கூட இன்ஃப்ரா ரெட் அந்த அது என் ஒவ்வொரு பொருளும் ஏற்பயலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெப்பத்திற்கு ஏற்ப கதிர்வீச்சு வெளியிடும் ஸோ இந்த கதிர்வீச்சு வந்து நம்ம வந்து இரவுலிலும் வந்து அந்த கதிர்வீச்சை உணர்ந்து அந்த பகுதி கடலில் இருக்க அந்த கடலில் இருந்து அந்த அந்த கடலில் வெப்பநிலை என்ன இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை தவிர்த்து வாட்டர் வெப்பர் ஈரப்பதம் காற்றில் ஈரப்பதம் இருந்ததுன்னா இப்ப பூமியிலிருந்து வெளி வரக்கூடிய கதிர்கள் இருந்து அதற்கு இடையில் காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அந்த கதிர்களை உட்கறி தீர்த்து அதுக்கப்புறம் தான் வெளி வெளியிடும் அப்போ அந்த இடத்துக்கு காற்றில் ஈரப்பதம் இல்லை என்றால் அந்த செயற்கைக்கோளை அடைகின்ற ரேடியேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும் காற்றில் ஈரப்பதம் அறிகின்ற பொழுது அது செயற்கைக்கோளில் வந்து சேரக்கூடிய ரேடியேஷன் மாறும் ஸோ இதை வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சொல்ல முடியும் அதில் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஐஆர் என்று இன்ஃப்ராட்டர் இருக்கும் அதை தவிர்த்து வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்கலையும் என்ன டெம்பரேச்சர் இருக்குது என்ன ஈரப்பதம் இருக்கிறது அப்போ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டரில் ஒவ்வொரு கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு சவுண்டர்னு சொல்லக்கூடிய அந்த வகையான விவரங்களையும் நம்ம பெற முடியும் இதை தவிர்த்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குது தானே எங்கே வானிலை கருவிகளை தரக்கூடிய இதெல்லாம் இது என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நமக்கு வேணுங்கிறத ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ என்ன ப்ரெஷர் டெம்பரேச்சர் இதெல்லாம் எடுத்து அது செயற்கைக்கோளுக்கு அனுப்பும் அந்த செயற்கைக்கோள் இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு எல்லா தகவலும் கொண்டு வரலாம் அதுக்கு தான் இந்த டேட்டா ரிலேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான் அதுவும் ஒரு வகையான சம் கம்யூனிகேஷன் அதுவும் தொலை தொடர்பு வகையை சார்ந்தது இது வானிலை சார்ந்த விவரங்களை தரக்கூடியது இது மூலமாக இப்படி வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேகங்கள் நம்ம சொன்ன மாதிரி வளிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதம் தரையுடைய வெப்பநிலை எவ்வளவு அப்புறம் பூமியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய ரேடியேஷன் எவ்வளவு மழையோடைய எவ்வளவு காற்றில் எவ்வளவு பொல்யூஷன் மாசுகள் அளவு அதே மாதிரி மேகம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகருதுன்னா அது காற்றால் தான் நகரும் அப்போ அந்த காற்றால் பொழுது மேகம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கிறது உங்கள்கிட்ட இப்போ ஒரு படம் இருக்கிறது மேகம் ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு நகர்ந்தால் அந்த மேகம் காற்றால் தான் நகர்ந்துருக்கணும் அப்போ எவ்வளோ காற்றின் வேகம் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அட்மாஸ்பீரிக் மோஷன் வெக்டர்பாங்க அந்த மாதிரியான விவரங்களையும் பெற முடியும் எவ்வளவு சூரிய வெளிச்சம் இன்சுலேஷன் இன்கம்மிங் சோலார் பாங்க ஆங்கிலத்தில் அது வந்து எவ்வளோ வெளிச்சம் உள்ள பூமிக்குள்ளே வருது அப்புறம் எந்த இடத்துல தீ இருக்குது தீ காட்டுள்ளி அந்த பகுதியெல்லாம் கண்காணிக்க முடியும் ஸ்மோக் புகை எந்த அளவுக்கு இருக்கிறது இப்படி பல தரப்பட்ட விவரங்கள் நமக்கு கொடுப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து செயற்கைக்கோள்கள் கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு படங்கள் அரை மணி நேரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் இஸ்ரோடைய சேட்டலைட்ல இருந்து நமக்கு கிடைக்குது பல வகையான டேட்டாக்கள் ஒவ்வொன்றும் வேறுபட்டு தான் இருக்கும் வேறுபட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த மழை பனி வெள்ளம் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து கணிப்பதற்கு வந்து இது உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ மேற்படி இந்த இன்சாட் த்ரீ டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மித ஒலி கதிர் புவிசா செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன் அந்த இன்சேட்டுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா எல்லாமே அது விசிபிள் ரீஜனில் ஐஆர் ரீஜன் இல்லை இது ஒவ்வொருத்திலிருந்தும் பல வகையான ரேடியேஷன் சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த விவரங்கள்லாம் நமக்கு பூமியில் வந்து இருந்து வானிலை மையம் இருக்குது அதில் தரைநிலை கட்டுப்பாட்டு மையம் இருக்குது அந்த தரைநிலை கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக இந்த தகவல்கள் வருது இந்த தகவல்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அடிப்படையாக இது மூல தகவல்கள் இதை வந்து பகுப்பாய் செஞ்சு அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற விவரங்கள் மழை எந்த அளவில் இருந்திருக்க முடியும் அப்போ ஒரு மேகத்துடைய க்ளவுட் டாப் டெம்பரேச்சர் அதனுடைய மேல் பகுதியில் எவ்வளோ வெப்பநிலை இருக்கிறது நமக்கு பூமியிலருந்து போக போக வெப்பம் குறைஞ்ச போகுன்னு தெரியும் அப்போ வெப்பத்துடைய அளவை வச்சு க்ளவுடு எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து விமான போக்குவரத்துக்கெல்லாம் உபயோகப்படும் அதே மாதிரி ஒரு கிளவுடோடைய விரிவடையும் தன்மையை வச்சுட்டு கடந்த படத்தில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு இப்போ அதிக படத்தில் எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்கு அதிலிருந்து அந்த இடத்துல எப்படி வானிலை இயங்குது இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் இது மாதிரி தகவல்கள்லாம் தயாரித்து அனைத்து விவரங்களையும் பண்ணி இது அனைத்தையும் வந்து நம்ம இது தவிர கணினி மாதிரிகள் இது அடிப்படையா வச்சுட்டு இந்த இது வச்சுட்டு எவ்வளவு மழை பெய்யலாம் ஏன்னா ரேடியேஷன் வச்சுட்டு நம்ம எவ்வளவு மழை வரணும்னு சொல்லணும் அப்போ அதற்கான த கணினி மாதிரிகள் இருக்கு அதற்கான மாடல்ஸ் இருக்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நமக்கு அடிப்படை இருந்து தேவையான விவரங்கள் எல்லாம் பெற்று இத தனியாக வந்து சேட்டலைட்டுக்கான ஒரு செயற்கைக்கோள் சம்பந்தப்பட்ட வானிலைக்காக தனியாக ஒரு இணையதளம் இருக்கு அந்த இணையதளத்தில் எல்லாவற்றையும் பணிவேற்றம் செய்கிறோம் தொடர்ந்து இஸ்ரோவின் மோஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி சொல்ல முடியும் அந்த மோஸ்டாக்ங்கிறது வந்து மிட்லார்ஜிகள் ஓஷோனோகிராஃபிக் சேட்டலைட் டேட்டா ஆர்கைவ் சென்டர்னு சொல்கிறார் அதாவது வானிலை மற்றும் கடல் சார்ந்த செயற்கைக்கோள் தரவு காப்பக மையம் இது வந்து இஸ்ரோட ஒரு முக்கிய அங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வானிலை மற்றும் கடல் சார்ந்த விவரங்களை பெறுவது அந்த விவரங்கள் எல்லாம் நம்ம வந்து பகுப்பாதி செய்வது பகுப்பாதி செய்ததில் ஆர்கைவ் காப்பகமாக அதை செயல்படுத்துவது பிறகு அதை டெசிமினேஷன் தேவையான விஞ்ஞானிகள் இருக்கலாம் அது ஆராய்ச்சியாளர் இருக்கலாம் இல்லை பொதுமக்கள் இருக்கலாம் எல்லாருக்கும் தரக்கூடிய வகையில் அந்த தகவல்களை தருவது இந்து தான் இந்த மோஸ்டாக்குடைய முக்கியமான பங்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது வானிலை முன்னறிவிப்பு செய்வதற்கு சூறாவளி எங்கே இருந்திருக்கு கனமழை எங்கே இருந்திருக்கு தீவிரமான வானிலை நிகழ்வுகள் இதை பற்றியான விவரங்கள் எல்லாம் அதில் கிடைக்கும் அதை தவிர்த்து பேரிடர் மேலாண்மைக்கு வெள்ளம் இதை பற்றியான விவரங்கள்லாம் வந்து நம்ம அதில் பதிவில் இருந்து அந்த விவரங்கள்லாம் நம்ம யாராவது ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு அவருக்கு கடந்த கால தரவுகள் வேணும்னா அந்த மோஸ்டாக்கிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி காலநிலை ஆய்வுகள் இப்போ நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் சமீப காலங்களில் புவி வெப்பமடைகிறது அடைகிறது கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பருவநிலை மாற்றம் இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்னா பத்து வருடங்களில் எப்படி மாறி இருக்குது இருபது வருடங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த மாற்றங்களுக்கெல்லாம் வந்து பழைய டேட்டா நமக்கு தேவை அதெல்லாம் இந்த மோஸ்ட்டில் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடலில் கடலில் நீரோட்டங்களுடைய மாற்றங்கள் கடலுடைய வெப்பநிலை எப்படி மாறி இருக்குது அந்த மாதிரி விவசாயத்திற்கு தேவையான விவரங்களை பெறுவது பயிர் பாதுகாப்பு பயிர்கள் பற்றி இப்போ வந்து ஒரு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு இடத்துல பயிரிட்டு இருக்குங்க அந்த பயிர் உடைய வெப் வெவ்வேறு நிலை அது துளிர் நிலையிலிருந்து ஒவ்வொரு பருவ அந்த பயிருடைய கட்டங்களும் பொழுது அதனுடைய வளர்ச்சி கேற்றவாறு ரேடியேஷன் மாறும் அந்த ரேடியேஷனிலிருந்து பயிர் எந்த நிலையில் இருக்கு அது நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லை அதுக்கு எந்த மாதிரி இப்போ பூச்சிகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இதெல்லாம் பார்க்கறது கூட செய்யலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் பூமியுடைய சிக்கலான வானிலை மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை புரிந்து கொள்வதற்கு தேவையான விவரங்களை தரக்கூடிய ஒரு காப்பகம் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கும் இது ஏன்னா ஒரு தகவல் என்பது கடந்த எவ்வளவு வெப்பம் இருந்திருக்கு அந்த வெப்பத்தினால என்ன நோய்கள் வந்தது அப்படின்னு ஒரு மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அது தேவைப்பட்ட டேட்டாக்கள் அதுல கிடைக்கும் ஸோ அந்த ஒரு காற்றின் வேகத்தை வச்சுட்டு காற்றாலை நிர்ணயம் செய்யணும் நம்ம ஒரு இடத்துல விண்டு மில் போடணும்னா அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பல விதமான சூரிய இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சோலார் பேனல் எல்லாம் போடணும் அந்த இடத்துல எந்த 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 பகுதிகளில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்ம பேசும்பொழுது இந்த மேகம் நகரக்கூடிய வச்சு இந்த விமானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க சோ அந்த வகையில இது என்ன மூலயமா தொழில் சார்ந்திருக்க உங்களுக்கு வந்து பயனளிக்க கூடியதா இருக்கு ஏன்னா விவசாயம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பிற தொழில்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்து பக்கபலமாக இருக்குது எதை எந்த மாதிரியான துறைகளெல்லாம் இதை நம்பியிருக்கு வானிலை நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அது வந்து விவசாயமாக இருக்கலாம் நீர் ஆதாரமாக இருக்கலாம் இல்லை எனர்ஜி டெவலப்மெண்ட் சக்தி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் வானிலை என்பது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவும் அதில் இருக்கும் ஒரு விளையாட்டு ஃபங்க்ஷனாக இருந்து ஒரு நெ நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போ எப்போ திட்டமிடலாம் அந்த வகையில் கூட இது பண்ண முடியும் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த போக்குவரத்தில் விமான போக்குவரத்து இருக்குது கப்பல் போக்குவரத்து இருக்குது ஸோ ஒரு விமானம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அதன் ஆரம்பத்தில் எவ்வளோ தாங்கும் ஒவ்வொரு விமானத்தின் வகைக்கேற்றபடி வளிமண்டலத்துடைய நம்மளுடைய அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெம்பரேச்சர் இருக்குது அந்த காற்று இங்கிருந்து எந்த திசிலிருந்து வீசுது அதை பொறுத்து தான் அந்த விமானத்தின் எடை ஏற்ற முடியும் ஸோ இந்த வகையில் வந்து விமானத்தின் எரிபொருள் ஏற்றுவது அதே மாதிரி அது இறங்கு செய்வது திசை இது எல்லாமே வந்து இதை பொறுத்து தான் இருக்குது சென்னையில் வந்து இடி மின்னல் வந்தால் அந்த விமானம் வந்து பெங்களூருக்கு தேச திருப்பப்பட்டு பிறகு அப்புறம் வருது ஸோ அப்போ அதுக்கேற்ற திட்டங்கள்லாம் திடுவதற்கு வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்குது அதே மாதிரி ஆயில் ரிக்ஸ் அதே மாதிரி எண்ணெய் எடுக்கிறதுக்கு கடல் பகுதியில் வந்து எண்ணெய் இதெல்லாம் எடுப்பாங்க அந்த இது பகுதியில் கடலுடைய காற்றின் வேகம் அலையுடல் வேகம் மீனவர்களுக்கு முக்கியமான பங்கு மீனவர்களுக்கு பொழுது அந் காற்று வேகம் எவ்வளோ இருக்கும் காற்று எந்த திசையிலிருந்து வீசக்கூடும் கடல் கொந்தளிப்பாக இருக்குமா ஸோ இந்த விவரங்கள் சொல்வதற்கும் நமக்கு ஒரு முக்கியமான பங்களிக்கிறது விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான பங்களிக்கிறது காற்று சக்தி இப்போ வந்து வேறு வேறு மரபுசாரா சக்தியை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் பெட்ரோல் தவிர்த்து மற்ற சக்திகளும் யூஸ் பண்ணணும் அப்படி சூரிய சக்தி யூஸ் பண்ணணும் காற்று சக்தி யூஸ் பண்ணணும் கடல் சக்தி யூஸ் பண்ணணும் அப்போ அதுக்கெல்லாவற்றுக்கும் இந்த வானிலைத்துறை சேவைகள் படுக அதற்கு பின்புலமாக இந்த செயற்கைக்கோள்களை தரக்கூடிய இஸ்ரோவின் பங்கும் இருக்குது ஆக இந்த விண்வெளி தினத்தில் அது விண்வெளி தினமாக இருந்தாலும் அதற்கு வந்து அதனுடைய ஒரு ஒரு பங்காக நமக்கு வந்து நமக்கு காலகட்டத்தில் வந்து இந்திய வானிலை துறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கிது விண்வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக சேகரித்து தரப்படுது இதை வச்சு நம்ம சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மேபி வந்து சில விஷயங்களை வந்து கணிச்சு நம்ம சில விஷயங்களை திட்டமிட்டுக்கிறோம் அந்த காலத்தில் அதாவது பழங்கால இந்தியாவில் வந்து வானிலை பற்றிய புரிதல் வந்து எப்படி இருந்துச்சு அவர்கள் வந்து சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுடைய இயக்கங்களை எந்த மாதிரியான விஷயம் வச்சு கணித்தார்கள் ஆமாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அறிவியலுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இயற்கை சார்ந்து தான் இருந்தாங்க மனிதனே இயற்கை சார்ந்து தான் இருந்தது பெரும்பாலும் சூரியன் சந்திரன் இவற்றுடைய நகர்வுகள் அதனுடைய இயக்கங்கள் கோள்களுடைய நட்சத்திரங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சூரியனில் இருந்து தான் எல்லா இந்த நிகழ்வுகள் அதன் மூலமாக வளமை அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் ஆதித்த ஜெயதேவ் விருஷ்டி என்ற ஒரு இதுவே வந்து குறி இதுவே கொண்டு வந்தாங்க அடிகோல் அதுதான் வந்து கருத்துறது தான் ஐஎம்டி இந்திய வானிலை துறையுடைய ஒரு ஸ்லோகனாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சூரிய புள்ளிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதன் மூலமாக வெளிவரக்கூடிய ரேடியேஷனில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ப்ரெஷரில் மாற்றங்கள் ஏற்பட்டு கடலில் நிறங்கள் ஏற்பட்டு மழையுடைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கணிச்சிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட அறிவுகளாக இருந்தது ஆனால் பிற்காலத்தில் வந்து அறிவியல் துறையாக காற்றை அழுத்தத்தை அளவிடக்கூடிய பேரமீட்டர் அப்போ காற்றின் வெப்பத்தை அளவக்கூடிய தெர்மாமீட்டர் காற்றின் வேகத்தை அளக்கக்கூடியது இந்த மாதிரி கருவிகள்லாம் வளர வளர அறிவியல் வளர வர இதனுடைய நோக்கம் வேறு மாதிரியாக அதே ஒரு அந்த இயற்கை நிகழ்வு ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது இதனால் அது நடக்குது அதனுடைய அடிப்படை என்ன அந்த மாதிரி இயற்பியல் அடிப்படையில் செல்லும் பொழுது பிற்காலத்தில் அது தனித்துறையாக வளர்ந்து இப்பொழுது கணினி அளிப்பதிலும் கணிதத்திலும் இயற்பியல் நோக்கில் நம்ம அதை கணிக்கிறோம் ஸோ நிறைய திரைப்படங்கள் எழுத சில பேச்சு வழக்கில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சூரியன் இங்கே இருந்ததுனா நேரத்தை ரொம்ப செல்லக்கூடிய பெரியவர்கள் வந்து இருந்திருப்பாங்க மழை வரதுக்கு முன்னாடியே போயிட்டு மூடுங்க இப்போ மழை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது அணையை கட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு இன்ட்யூஷனாக இல்லை என்ன மாதிரியான ஒரு அது வந்து நம்ம சமூக அறிவியல்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு சமூகம் சார்ந்த விவரம் அது வந்து அது நாள்பட்டு அந்த சமூகத்திற்குள்ளார இருக்கக்கூடிய தான் இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லுவதே இதுதான் நம்ம ஹியூமிடிட்டி காற்றின் ஈரப்பதம்ங்கிறோம் இதே மீனவர்கள் இருந்து ஈரப்பதம்னு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து காற்றின் நுகர்வில் அதனுடைய வாசனையிலிருந்தே காற்றில் எவ்வளோ இருக்கும்பாங்க அதே மாதிரி க அவங்க மீன் பிடிக்க போகும்போது பக்கத்தில் கடல் தண்ணியுடைய கலர் மாற்றம் அந்த நீர் அதனுடைய மாற்றத்தை உணர்ந்து எவ்வளோ தூரத்தில் புயல் இருக்குங்கிறது சொல்லுவாங்க இது வந்து இது கற்றுக்கொள்வதற்கு பல வருடங்கள் ஆகும் ஆனால் அறிவியல் என்பது நமக்கு ஒரு பாடமாக ஆகிவிட்டால் வெகு குறிய காலத்திலே அதை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அப்படிப்பட்ட அறிவியல் கூட அந்த அறிவியல் கூட நான் வந்து உக்கிக்கு பிறகு ஓகேக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அவர்களே ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் கடந்த கால அறிவு என்பது இனிமேல் எங்களுக்கு அவ்வளோவா உபயோகப்படாது ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க அரபிக்கடலில் அதிகமாக புயல்கள் உருவாகுது வங்கக்கடலில் தான் உருவாகும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் அரபிக்கடலில் தான் அதிகமாக இருக்குது நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா புவி வெப்பமடை மாறுறது பார்க்கிறோம் இந்த எல்லாமே மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது அந்த கடந்த கால அறிவியுடைய வெற்றி என்பது சில இடங்களில் குறைந்து கொண்டே வருகிறது இது வந்து ஒவ்வொரு காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் அறிவியல் வளராத போது இருக்கு இப்பொழுது கூட இந்த அறிவியலும் இன்னும் வளர வேண்டிய நிலையில் இருக்கு ஸோ முதல்லலாம் வந்து இந்த ஒரு மூணு மாசம் வந்து ரெயினி சீசன் இது வந்து சம்மர் சீசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வரையறை இருந்துச்சு அது கணிக்க முடிஞ்சுது இப்போ எப்போ வேணா மழை பெய்யுது எப்போ வேணா வெயில் அடிக்குதுன்ற மாதிரி மாறினதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இதுதான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய புவி வெப்பமடைதலும் கிளைமேட் சேஞ்சும் சொல்றோம் அதாவது ஒரு வானிலை என்பது நிலம் காற்று சூரியனிலிருந்து வெளிச்சம் வருது அந்த வெப்பம் பூமியில் விழுகுது பூமியின் மேலே நிலம் இருக்கிறது கடல் இருக்கிறது அண்டார்டிகா ஆர்டிக் இந்த மாதிரி துருவங்கு பகுதிகளுக்கு போனீங்கன்னா பனிக்கட்டி இருக்கு அப்போது ஒரு சூரியன் பூமி மேலே விழுகுது அந்த சூரியன் விழுக்க வெளிச்சமானது வெப்பமானது வெவ்வேறு பொருள்கள் மீது விழுகும் பொழுது அதனுடைய தன்மைக்கேற்ப அந்த வெப்பத்தை கொள்ளும் அப்படி இருக்கும் பொழுது நிலம் ஒரு வித சூடாகும் கடல் ஒரு விதமான வெப்பமடையும் பனிப்பாறைகள் ஒரு மாதிரி வெப்பமடையும் இந்த மாற்றங்களை தொடர்ந்து இயக்கம் வரும் இந்த மாற்றங்கள் தொடர்ந்து இயக்கம் பொழுது நம்ம சுற்றுப்புறத்தில் மாற்றங்கள் உருவாக்குறோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முப்பதுல இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் இப்பொழுது இல்லை நகரங்கள் பிரித்து விட்டது அதற்காக நம்ம மாற்றங்கள் உருவாக்குறோம் நம்மளை சுற்றி மாற்றங்கள் உருவாக்கும் பொழுது அதற்கேற்ப அதனுடைய இயல்பு தன்மை மாறுது எங்கே முன்ன வந்து ஒரு காடாக இருந்ததோ அதை அழிச்சிட்டு கட்டடமாக கட்டும் முன்பு அது வந்து கொடிகள் இருந்தது இப்பொழுது காங்கிரீட் ஆக மாறிச்சு இப்போ அது பிரதிபலிக்கக்கூடிய வெப்பமும் அதை உள்வாங்கக்கூடிய வெப்பமும் மாறும் வெப்பம் மாறிச்சினா பிரஷர் மாறும் ப்ரெஷர் மாறின டெம்பரேச்சர் மாறினா எல்லாமே அதை தொடர்ந்து மாறும் அதனால தான் இந்த மாற்றங்கள் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் பொழுது நம்ம சுற்றுப்புறத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சுற்றுப்புறத்தில் மாற்றங்கள் நிகழும் பொழுது அதற்கேற்படும் ஒரு அறையில் வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் பொழுது அவர்கள் உட்கார்ந்திருக்கும் இடம் வேறு அதே அறைக்குள் நூறு பேர் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய உட்காரும் தன்மை எல்லாமே மாற்றங்கள் அமையும் அதே மாதிரி இந்த பூமியில் சுற்றிக்கூடிய வளிமண்டலத்தில் நம்ம வந்து சுற்றுப்புறத்தில் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது வந்து வளிமண்டலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம் சார் ஸோ இப்போ இந்த வானிலை தொடர்பாக நம்ம ஐஎம்டிஓட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இல்லை என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலான்ட்டு அதாவது வானிலை என்பது கால அளவிலும் தூர அளவிலும் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு குறி ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளார ஒரு ஒரு மணி நேரத்தில் மட்டும் மழை இல்லை பத்து நிமிஷத்தில் மட்டும் மழை இருக்கும் ஒரு பகுதியில் நகரில் ஒரு பகுதியில் மழை இருக்கும் இன்னொரு பகுதியில் மழை இருக்காது இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அதே சமயம் புயல் மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தேனாம்பேட்டை அது மாதிரி மந்தவெளி மட்டும் புயல் இருக்காது அது ஒரு பெரிய பகுதியை பாதிக்கும் அது ஒரு ரெண்டு நாட்கள் இருக்கும் ஐந்து நிமிஷத்துக்காக புயல் இருக்காது இப்படி கால அளவிலையும் தூர அளவிலும் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது வானிலை என்பது சிக்கலான ஒரு விஷயம் அது பல வகையான காரணங்களால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா துல்லியத்தன்மை அடைவதற்காக நம்ம இப்போ பண்ணுறோம் திட்டங்கள் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா துல்லியமாக வானிலை கணிப்பு இருக்கணும் அது வெகு காலத்திற்கு முன்னாடி கிடைக்கணும் அது இருந்தால் தான் வந்து பர்ஃபெக்ட் ஃபோர்காஸ்ட் வித் லாங் லீட் டைம் நமக்கு முன்மையாக கிடச்சி அதை பேஸ் பண்ணி கரெக்டாகவும் இருந்த ஃபோர்காஸ்ட் இருந்தால் நடவடிக்கைகள் மேற்கொண்டு நம்ம பயன்பெற முடியும் இது நமது விருப்பம் ஆனால் இப்பொழுது அந்த துறை வந்து அந்த அளவுக்கு முழுமையாக அடையவில்லை அதை நோக்கி நகரக்கூடிய திட்டத்தில் வந்து வானிலை கணிப்பதற்கு அடிப்படையாக ரெண்டு விஷயம் ஒன்று டேட்டா வேணும் ரெண்டாவது வாட் டு வித் டேட்டா நம்மள்கிட்ட டேட்டா இருக்கணும் அந்த தரவுகள் இருக்கணும் அந்த தரவுகள் என்ன பண்ணணும்னு இருக்கணும் இப்போ நான்கு ஐந்துன்ற ரெண்டு நம்பர் இது ரெண்டும் ரெண்டு நம்பர் தான் அதை நம்ம இரண்டையும் கூட்டினால் ஒன்பது பெருக்கினால் இருபது கழித்தால் அப்போது அந்த அறிவு தொழில்நுட்பம் மட்டும் இல்லை அழிவிலும் வளரும் ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ மழை வரும்போது கூட ஸ்கூல் பசங்களாம் இன்னைக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க சார் அதாவது நிச்சயமாக வந்து எது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வந்து நாளைக்கு நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மழை வருதுன்னு சொல்லிட்டோம்னா பயிர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் அறுவடை செஞ்சிடலாமான்னு கேட்பாங்க சரி முழுமையாக அது இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சது அதை அறுவடை செஞ்சால் அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கலாம் இப்போ செஞ்சுட்டு அது லாபம் குறையலாம் நம்ம மழை வரும்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழை வரலைன்னா அவங்க லாபம் கம்மியாக ஆகிடும் அது வந்து நம்ம இயற்கை நம்ம கையில் இல்லை அதான் அவங்க அந்த மாதிரி கேட்கும்பொழுது நம்ம சொல்லுவோம் இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவியலை வச்சுட்டு நம்ம செய்கிறோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க முழுமையாக எனக்கு லாபம் சிலது போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி முடிவு எடுக்கணும் அதே மாதிரி லீவு விடுவது என்பது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எல்லோரும் வந்து வானிலை துறையை இது பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் மழை ஒரு பகுதியில் தண்ணி தேங்காமல் இருக்கலாம் ஆனால் இன்னொரு பகுதியில் தண்ணீர் தேங்கலாம் ஸோ அந்த இது நிர்வாகத்துறை சம்மந்தப்பட்டது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் என்று சொன்னால் கரெக்டாக ஃபோர்காஸ்ட் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபோர்காஸ்ட் தப்ப போனால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ஜோக் செய்யக்கூடிய ஒரு தி துறையாக மாறிடும் அதனால் அது நாம் பூர்வமாக அணுகிறோம்

பருவகால மழைக்கான முன்னறிப்பு இப்படி பல முன்னறிப்பு இருக்குது இதை தவிர்த்து கிளைமேட் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய இது சார்ந்து மருத்துவத்துறைக்கான தேவைகள் விவசாயத்துக்கு திட்டமிடக்கூடிய தேவைகள் பேரிடர் மேலாண்மைக்கு திட்டமிடக்கூடிய தேவைகள் இந்த தேவைகள்லாம் இருக்குது அந்தந்த துறைக்கு தேற்ப அப்புறம் எரிசக்தி இப்போ பண்ணுற மாதிரி இந்த மரபுசாரா எரிசக்தி அது மாதிரி சூரிய சக்தியை உபயோகப்படுத்தணும்னா எந்தெந்த பகுதியிலையும் எப்படி உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி தகவல்களும் தரக்கூடிய இது இருக்கும் எந்த பகுதியில் கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னா அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு அந்த பகுதியில் என்ன மாதிரி வானிலை இருக்குது அதற்கு தேவைப்படக்கூடிய அம்சங்கள் என்னன்றது அந்த துறை வல்லுநர்கள் கேட்பாங்க அப்போ அவர்களுக்கு தேவையான தகவல் தரும் சார் இப்போ இந்த மேம்பட்ட தொழில்நுட்பங்களை தவிர்த்து உலகில எந்த நாட்டுல வந்து மழை பெய்யக்கூடிய விஷயங்களை வந்து துல்லியமா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது எந்த நாட்டில முடியாது ஏன்னா சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எப்ப வேணா எது வேணா மாறுறதுக்கு பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மையா வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சில அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் என்னென்ன இருக்கு ஏன்னா இப்ப சில பேருக்கு வந்து எங்க போய் சரியான தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா சோ எந்த மாதிரி ஒரு என்ன வெப்சைட்ஸ் இருக்கா இல்ல எங்கயாவது லாகின் பண்ணலாமா எந்த இந்த மாதிரியான இடங்களில் உண்மை தன்மையை நேரடியாக தெரிஞ்சிருக்காங்களா இப்போ வந்து துல்லியமான வானிலை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா தொழில்நுட்பம் மட்டுமே வந்து துல்லியத்தை கொடுத்துட்றாது அது டெக்னாலஜி அறிவியல் வேணும் அறிவியல் வளர்ந்தால் தான் டெக்னாலஜி இப்போ டெக்னாலஜியிலேருந்து பொதுவாக உங்களுக்கான விவரங்கள் கிடைக்கலாம் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விவரங்களை வச்சுட்டு என்ன பண்ணணும் அது அறிவியல் அறிவியல் வளரும் பொழுது தான் அந்த தொழில்நுட்பம் இது இரண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து என்ன தகவல் இப்பொழுது வந்து வானிலை தன்மையோடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அளவில் பார்க்கின்ற பொழுது சில புயல்கள் குறிப்பாக ஏழு தினங்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் நம்ம கணித்த மாதிரி இல்லாமலும் போகும் ஒரு குறிப்பாக ஒரு பத்து முறை நம்ம வானிலை முன்னறிவிப்பு செஞ்சோம்னா ஏழு முறை சரியாக அமையக்கூடும் மிச்சம் இருக்கின்ற மூன்று மீதி இருக்கின்ற மூன்று முறைகளில் சொன்னது நடக்காமல் போகலாம் சொல்லாததும் நடக்கலாம் இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வானிலை தகவல்கள் தருவதற்கு வந்து இந்திய வானிலை துறையில் இணையதளம் இருக்குது இது தவிர்த்து நம்ம மொபைல் ஆப்பின் செயலிகள் இருக்கு செயலிகள் இருக்குது அதை தவிர நம்ம வந்து கேப் என்று சொல்லக்கூடிய காமன் அலர்ட் புரோட்டோகால் பண்ணுறோம் அந்த தகவல்கள் தருகிறோம் அதை தவிர்த்து இணையதளத்தில் இருக்கலாம் அதை தவிர எங்களை நேரடியாகவும் அணுகினாலும் அவர்களுக்கு தருகிறோம் இந்த பல அப்புறம் வானொலி ஒளி ஒலி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா இது மூலமா பல வகையான வகையில நம்ம தகவல் தரோம் ஸோ இப்ப சில இடங்கள்ல சில முக்கியமான நிகழ்வுகள் வைக்கும் பொழுது நான் கிட்ட கேட்டுட்டு அதாவது ஒரு முன்னேற்பாடு செய்து கொள்வதற்கு வசதியா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏன்னா நாங்கள் இந்த துறையிலே பொழுது இது வந்து எங்களுக்கு இது மழைக்காலம் இதுக்கு குளிர்காலம் இதெல்லாம் தெரியும் சில பேர் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க பொதுவாக டிசம்பருடைய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்பொழுது மழைக்கான காலகட்டம் அக்டோபர் நவம்பர் காலங்கள் மழைக்கால காலகட்டம் ஸோ அவங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலாமா அதுக்கு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு தயாரிப்பு அவர் செய்யலாம் அதை தவிர்த்து மழை நிறந்தால் அதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பந்தல் போடலாமா வேண்டாமா இதெல்லாம் கூட கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது செலவுகள் தான் அதெல்லாம் அப்போ நம்ம சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த வானிலை தகவல் தர முடியுமே தர முடியும் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் அதில் வந்து இருக்கக்கூடிய போவதற்கான சாத்தியக்குறையும் கணக்கில் எடுத்துட்டு பண்ணணும் அதனால வெயில் காலத்தில் போயிட்டு நம்ம வந்து தேவையில்லை மழைக்கான தேவையான தேவைகள் கட்ட பண்ண வேண்டிய தேவையில்லை அதே சமயம் மே மாதம் இது வெயில் மாதம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த அப்பொழுது வந்து அவங்க திட்டமிடுகின்ற காலகட்டத்தில் ஒரு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு இது இருக்கு ஒரு புயல் கிளம்பி இருக்கலாம் அது வந்து சேருவதற்கு அவங்களுடைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு நான்கு நாட்கள் முன்னாடி இருக்கலாம் அவங்க வந்து வெயில் அரசியல் காலம் இருப்பாங்க ஸோ அப்போ அதற்கான தகவல் தேவைப்படும் இப்போ வந்து உதாரணமாக பார்த்திங்கன்னா ரேனு ரேணு சைக்கிளோன் வந்த பொழுது மே மாதத்தில் நமக்கு அது வந்து கடற்கரை ஒட்டியே கடந்து போயிருந்தது அது மே மாதங்கிற பொழுது அப்பொழுது ஒரு தேர்தல் காலகட்டம் அப்போ நாங்கள் வந்து தேர்தல் அலுவலகத்துக்கு நம்ம சொல்லி இந்த அந்தகாரிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு அது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் வரைக்கும் வெயிலாக இருந்தது காலையில் வந்து மழை ஆரம்பிச்சது எல்லாரும் கொடையோடு கன்னியாகுமரியில் நின்று ஓட்டுங்கி போட்டுட்டு இருந்தாங்க மே மாதத்து அதன் பிறகு அந்த ஓட்டு சாவடியிலிருந்து அந்த இதெல்லாம் நகர்த்திட்டு போகணும் அதற்கான திட்டங்கள் நடணும் அப்போ அவங்க தொடர்ந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான உபயோகம் இருக்கு அது அடிப்படையாக கொண்டு ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த வானிலை நிலையங்கள்னாலே வந்து நிறுவனங்களுக்கு மட்டுமே தகவல் கொடுக்கக்கூடியதுன்றதை தாண்டி சக மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி மூலியமாகவோ ஒரு ஃபோன் கால் மூலியமாக ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு செயலி மூலியமாகவோ வந்து இணைந்து நிறைய சேவைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சார் அது முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ பொதுமக்கள் வந்து வானிலை கணிப்பை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் முதல்ல வந்து பொதுமக்கள் வந்து பொதுவாக வந்து வானிலை இயலுடைய அடிப்படையாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒன்று அவங்க ஒரு வெளியே போகலாமா திட்டமிடலாமா இந்த மாதிரி மழை காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளணும் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய உண்டு அதே சமயத்தில் வந்து சார் மழை வரும்னு சொன்னாங்க மழை வராமல் போயிடுச்சு புயல் வரும்னு சொன்னாங்க இது இல்லை சரியாகவே ஃபோர்காஸ்ட் பண்ணலை இப்படியும் சொல்லுவாங்க முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த துறையுடைய வானிலை சிக்கல்களை புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இட் இஸ் நாட் லைக் தட் வி டோன்ட் வாண்ட் டு டூ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு விருப்பம் இல்லை என்று கிடையாது நம்ம வந்து தப்பாக தான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு யாரும் பண்ண போகிறதில்லை இது இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவியலுடைய நாலேஜை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் ஒரு செய்த ஃபோர்காஸ்ட்டு நாம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் அதை காட்டுதுன்னா இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு அர்த்தம் அப்போ பல விதமான இது இருக்கும்போது அதை பற்றி துறைந்து கொள்ளணும் அதனால் தான் வெகு காலத்திற்கு முன்பே பயன் தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு வேண்டும் என்பது விருப்பம் ஆனால் தற்போதைய நிலையில் அந்த வானிலை அந்த முழுமையான நிலையை எட்டவில்லை ஆனால் அதை நோக்கி தொடர்ந்து பயணம் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இப்போ இருபது வருடங்களுக்கு முன்பு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் புயல் கடக்கும்பொழுது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது புயல்னே தெரியும் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காலகட்டம் அப்போது செயற்கைக்கோள்கள் கிடையாது வேறு எந்த வகையும் கிடையாது ஸோ தொலைத்தொடர்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்றைக்கி வந்து அந்த மாநில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடங்கிடுச்சுன்னா தொடர்ந்து தகவல் தந்துட்டுருவாங்க அப்போது இது இது எப்படி சாத்தியமாயிற்று அறிவியலும் வளர்ந்தது தொழில்நுட்பமும் வளர்ந்தது ஸோ அந்த அறிவியலும் தொழில்நுட்பம் வளர வளர அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து போகும் பொழுது அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி இந்த பயணம் நடந்து கொண்ட பொழுது அதனோடு பயன் அவ்வப்பொழுது கிடைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் வாய்ப்பு நன்றி விண்வெளியில் இந்தியா தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு தெற்கு மண்டல தலைவர் இந்திய வானிலை துறை திரு பாலச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்